வணக்கம். ஸோ மின்வாரியத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து அரசுக்கு வந்து முன் வச்சுருந்தாங்க. அது 20ஆம் தேதி வந்து ஒரு போராட்டமும் நடத்த உத்தேசிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அமைச்சர்களோட தொழிற்சங்க நிர்வாகிகள் வந்து அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்துட்டு 2 நாட்களில் வந்து உங்களுக்கு நல்லதொரு செய்தியை தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கனால இந்த தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தையை 2 நாள் ஒத்தி வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நியூஸாக வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த தொழிற்சங்கங்கள் கோரிக்கையில் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, மின்சார வாரியத்தில் 56 காலிப்படைகள் இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான கோரிக்கையில் வச்சுருந்தாங்க. அதற்கான தீர்வும் இந்த 2 நாளில் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். தொழிற்சங்கங்களின் கோரிக்கையின் மீது 2 தினங்களுக்குள் எவ்வளவு கோரிக்கை நிறைவேற்ற முடியுமோ அதை செய்து தருவதாக நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மின்வாரியத்தில் உள்ள 56 காலிப்படையினர்கள் உடனே நிரப்ப வேண்டும், அவுட்சோர்சிங் முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட இதர சலுகைகளையும் வழங்கிட வேண்டும் என 80 உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு மின்வாரிய பட்ட மண்டல அலுவலகங்களை மற்றும் தலைமையகம் ஆகிய இடங்களில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்தது. இதையடுத்து மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவித்தார். இதனால் தொழிற்சங்கத்தின் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. அறிவித்தபடி நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது தொழிற்சங்கத்தினின் கோரிக்கைகள் 2 தினங்களுக்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டது. இது குறித்து மின்வாரிய அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று, அதாவது நேற்று, தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக மின்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் வலியுறுத்தி கோரிக்கைகள் மீது தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று 2 தினங்களுக்குள் எவ்வளவு கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியுமோ அதை செய்து தருவதாக கூறியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அவங்க வந்து என்ன தீர்வு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்போதைக்கு கிடச்சி விட்ட TNEB ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி அப்டேட்டு. ஸோ இதுபோல் செய்திகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதுறங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.